அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினுள் போந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்று முண்டோ. உறவுகளுக்கு வணக்கம். இதில் அந்த தழல் நாம் தமிழர் கட்சி, அந்த காடு திராவிட கட்சிகள். இந்த தழல்ல வெந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த திராவிட கட்சிகள். கூடிய சீக்கிரம் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாக போகிறது இந்த திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவும். இப்பதான் பத்து எரிய ஆரம்பிச்சிருக்கு, அடுத்து கொழுந்து விட்டு எரியும், அப்புறம் மொத்தமா எரிச்சு முடிச்சிருவோம், சாம்பலாக்கிடுவோம். ஒரு சின்ன கதை அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன், சைக்கிள் ஓட்டிட்டு பாராளுமன்றம் இருக்கிற அந்த சாலையில போயிருக்கான். பாராளுமன்ற வாசல்ல சைக்கிள் நிறுத்திட்டு நடந்து போயிருக்கான் எங்கேயோ. அப்போ அங்க இருந்த ஒரு போலீஸ் காவலர் கூப்பிட்டு, தம்பி இது என்ன இடம் தெரியுமா, பாராளுமன்றம், இங்க யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, எம்பி சமயத்துல முதலமைச்சர் வருவாங்க, பிரதமர் வருவாரு, ஜனாதிபதி கூட வருவாரு, இங்க போய் நீ சைக்கிள் நிறுத்திட்டு போறியே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, சார் கவலைப்படாதீங்க, நான் சைக்கிளை பூட்டிட்டு தான் போறேன் அப்படின்னானா. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்றைய இந்திய பாராளுமன்றம் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண திமுக, இதுக்கு முன்னாடி பேசின சரவணன் சொன்ன மாதிரி என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க கூட தகுதி இல்லாத, திராணி இல்லாத ஒரு கட்சியாக இருந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள போய் அடி வாங்கிட்டு வெளியில வந்து டே வெளியில யார்ட்டு சொல்லிடாத, காமிச்சு கொடுத்துடாதன்னு வடிவேல் சொல்லுவார் ஒரு படத்துல. அந்த மாதிரி உள்ள ஓட்ட போட்டுட்டு வெளியில வந்து ஏயா ஓட்டு போட்டீங்க என்ஐஏக்கு ஆதரவான்னு கேட்டா, அதான் 300 பேர், 330 பேர் போட்டு போட்டாங்கல்ல, அப்புறம் நாங்க 37 பேர் போடலான்னு என்ன போட்டா என்ன, எப்படியும் ஆதரவு தெரிவிக்க போறாங்க, சட்டம் பாஸ் ஆக போகுது, அதனால நாங்களும் ஆதரவு தெரிவிச்சோன்றாங்க. இது ஒரு பதிலா? ஏண்டா லேட்டு, லேட் ஆயிடுச்சு, ஸ்கூல்ல நம்ம சொல்லுவோம்ல ஏண்டா லேட்டு, லேட் ஆயிடுச்சு. அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரெண்டு சட்டம் மிகவும் ரெண்டு சட்டம் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஒண்ணு வந்து என்ஐஏ, இன்னொன்னு வந்து புதிய கல்விக் கொள்கை திட்டம், 2019 தேசிய கல்விக் கொள்கை திட்டம் 2019. இந்த 2019 கல்விக் கொள்கை திட்டத்தின ஆபத்துகள் என்னன்னு நான் சொல்லிடுறேன் சுருக்கமா. உலகிலேயே தலை சிறந்து விளங்கக்கூடிய, கல்வியில் தலை சிறந்து விளங்கக்கூடிய பின்லாந்து நாட்டில் ஒரு குழந்தையினுடைய கல்வி ஆரம்பமாகும் வயது 7. ஆனா இங்க புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல 3 வயசுல மும்மொழி கொள்கை, 3 வயசுல 3 மொழி படிக்கணும். அப்போ உளவியலா அந்த குழந்தை பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்டுச்சுன்னா 3 மொழி இல்ல, தமிழ், தமிழ் தாய்மொழியான தமிழை கூட ஒழுங்கா படிக்க முடியாது. அப்போ படிக்க முடியாம திணறும். அப்போ படிப்பு மேல ஒரு வெறுப்பு வரும். படிப்பை பாதியில நிறுத்தும், படிப்பு ஆரம்பத்திலே நிறுத்தும். ஒரு 100 வருஷம் பின்னாடி போயிடுவோம். படிக்காத தலைமுறை அடுத்து உருவாகும். இதை உருவாக்குறது தான் இந்த கல்வி கொள்கை திட்டத்தினுடைய திட்டம். குலக்கல்வி முறைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுல வந்து உயர் சாதியினர் படிக்கணும், மற்ற சாதியினர் படிக்க கூடாதுன்னு. அதனுடைய அடுத்த வருஷம் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் 2019. 5ஆம் வகுப்புக்கு மேல நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா நீங்க படிக்க கூடாது. உங்களுடைய அப்பா செருப்பு தைச்சா நீ செருப்பு தைக்கிற தொழில கத்துக்கிட்டு அங்க போய் வேலையை பாரு. உன்னுடைய அப்பா விவசாயம் செய்தா நீயும் விவசாயத்தை கத்துக்கிட்டு நீ போய் விவசாயம் பாரு, நீ படிக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு உங்களை அமைச்சிருவாங்க. 3ஆம் வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பு, 11, 12 இத்தனை பொதுத் தேர்வையும் கடந்து நீட் எக்ஸாம் எழுதணும். எந்த நீ டாக்டர் ஆகணுமா நீட் எக்ஸாம், என்ஜினியர் ஆகணுமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போகணுமா என்ட்ரன்ஸ். இதுல நீ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உன் படிக்கிறதுக்கு லாயக்கு இல்ல, நீ மறுபடியும் உன்னுடைய குலத்தொழிலுக்கு போகணும். இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய திட்டம். நம்ம எல்லாரையும் படிக்க விடாம பண்றது. 30 கோடி மாணவர்களுடைய படிப்பை தீர்மானிக்கிறது வெறும் 30 பேர் கொண்ட குழு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள், 80 லட்சம் ஆசிரியர்கள், ப்ரொஃபசர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து 80 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட குழு மட்டுமே இந்த புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சட்டமாயிடும், அது நிறைவேற்றப்படும். இந்த எண்ணையும் சரி, இந்த புதிய கல்விக் கொள்கையும் சரி வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம சகோதரி தீபலட்சுமி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றால் மட்டுமே எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு ஒரு ஆள் அங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கையும் நமக்கு வரும்.